இடைத்தேர்தல் ஒரு சாக்கடை போன்றது, அதில் பணநாயகம்தான் விளையாடும் என்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் கூறியிருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். இப்போது இடைத்தேர்தல் என்பதே தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? இடைத்தேர்தலை பொறுத்தவரை நியாயமாக நடக்காது, பணநாயகம் தான் நடக்கும் என்று. இடைத்தேர்தலில் பணத்தை கொடுத்து மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி போலித்தனமான வெற்றியை மாலையாக சூட்டிக் கொண்டவர்கள்தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களும். ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கால விரயம், சக்தி விரயம். இது பற்றிய விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக வேட்பாளராக EVKS இளங்கோவன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். EVKS இளங்கோவனை பொறுத்தளவிற்கு இவருடைய பழைய வரலாறுகளை திரும்பி பார்க்கிற பொழுது, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அநாகரிகமான வார்த்தைகளை வசைபாடக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகவே இவர் காணப்படுகிறார். குறிப்பாக கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் பற்றி இவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது சாக்கடையை போன்றது என்றும், சாக்கடை என்று தெரிந்தும் அதில் நாங்கள் எப்படி கால் வைப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இடைத்தேர்தலில் பணநாயகம்தான் வெல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தல் என்பது பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று மக்களை அடிமையாக்கி அதனை மாலையாக சூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி என்று கேவலப்படுத்தி அநாகரிகமாக மக்களையும் வாக்காளர்களையும், குறிப்பாக இடைத்தேர்தலையும் கொச்சைப்படுத்தி அப்போதைய ஆட்சியாளர்களையும் அதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களையும் என்று தரக்குறைவாக பேசியிருக்கக்கூடிய காணொலியைத்தான் நாம் தற்பொழுது பார்த்தோம். இப்படிப்பட்டவர்தான் தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வேட்பாளராக திமுக காங்கிரஸ் கூட்டணி அறிவித்திருக்கிறது. அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்றால் மக்கள் பிரச்சனை எப்படி அணுகுவார், தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பற்றி அவர் எப்படி பேசுவார், ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது போன்று இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாலோ அல்லது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலோ, அப்படி அவர் குறிப்பிட்டது எல்லாம் உண்மைதானா, பணநாயகம் கொடுத்து தான் இவர் வெற்றி பெறுவாரா, இடைத்தேர்தல் எல்லாமே சாக்கடை போன்றதா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் திமுகவும் காங்கிரஸும் பதில் கூறுமா என்கிற கேள்வியும் நாம் முன்வைக்கிறோம். குறிப்பாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள், அதே போன்று அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த பொதுவெளியில் பேசக்கூடிய நேரங்களில் தங்களுடைய நாவை அடக்கத்தோடு பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. குறிப்பாக தேர்தலையே கொச்சைப்படுத்தியிருக்கிறார், தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாதது போன்று பேசியிருக்கிறார். அவர் தற்பொழுது போட்டியிடுகிறார் என்பதுதான் மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும், அதே போன்று அந்த மக்களுக்கே ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்க முடிவது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.